பாப்பா பா வணக்கம் சுவாமி. இவர் எனது அப்பன். இந்த வள்ளலார் அனாதை குழந்தைகள் ரூபாய் 75,000 நன்கொடையாக தருவதற்கு துடித்துக் கொண்டு வந்திருக்கிறார் சுவாமி. அன்புடன் என்று கொள்ள வேண்டும். கொடுப்பா, அங்க பார்த்து கொடுப்பா. யார் லட்சுமி? அது நம்ம அண்ணன் மகங்க. ஒரு குச்சி எடுத்துட்டு வந்து பூச்சி விடுற மாதிரி முதுகிலேயே தடவிட்டு இருக்கான். அவ்வளவு தூரத்துக்கு நெருங்கி வந்துட்டானா? எங்க அவன் தூக்கி இருக்கேன். லட்சுமி, அவனை கீழே இறக்கி விடு. இறக்கி விட, அவனை கீழே இறக்கி விடு. இறக்கி விட்ட. எங்க? இனிமே அந்த பயகிட்ட நீ பேச்சே வச்சுக்க கூடாது. அப்பாவை கண்டு பூதம்னு சொல்லி பயப்படுற பயகிட்ட என்னடா பேச்சு? பாத்தியா பாபு, மாமா என்ன சொல்றாருன்னு. நீ அப்பா கிட்ட போவியா? போறேங்கிறாங்க. எப்போ எப்போ போறா? இன்னைக்குன்னு சொல்றத நேத்துக்குன்னு மாத்தி சொல்லிட்டா. என்னங்க பாபு வச்சுக்கங்க. இப்ப நீ சொன்னா அவன் என்கிட்ட வந்துருவாம்மா. வரேன்னு சொன்னானே, சொல்லுமா ஒரு தடவை வர சொல்லு. போக கூடாது, அதுக்குதான் நான் முயற்சிக்கிறேன். அவன் எது ரொம்ப பிரியமா சாப்பிடுவான்? இந்த பொண்ணு அவனுக்கு முசுலுமா? அது இங்க இருக்கா? நிறையவா நீங்க இருங்க, நான் போய் பேச்சு பாக்குறேன். கேட்டு, இது என்ன அரேபியாவா தண்டனா? அமெரிக்கன் பியூர் கோல்டு ஜப்பானி. செஜிக்கு கொஞ்சம் பணம் போடு, அதனாலே ஒண்ணுக்கு பாதி வலையில கொடுக்கலான்னு அம்மா கிட்ட சொன்னா. அம்மா செஜி நம்புறா இல்லை? சும்மா சொல்லு, அல்லா சொல்லு. சும்மா சொல்லு, அல்லா சொல்லு. கஜம்பாடி சொல்லு. சேட்டு பணம் நிறையில தவிக்கிறான். இந்த சமயத்துல 2.5 இதை அமுக்கி விட்டோம். ஒரே வாரத்துல இதை விட்டு 3 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிடலாம். அஞ்சலி, இப்ப நம்ம அவ்வளவு பணம் ஏது? இருந்த பணத்தை எல்லாம் தான் ரேசு குதிரை நாய் பேய் அது இது செலவிச்சுட்டமே. இப்ப வீடு ஒண்ணுதான் இருக்கு. வீட்டு அடமான வச்சுட்டா போகுது. என்னது வீட்டு அடமான வச்சிருக்காது? வீட்டு அடமான வச்சு நான் சாப்பிட்டுவா போறோம். பாப்பா கண்ணு, எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தானே. இப்போ வீட்டு அடமான வச்சு தங்கத்தை வாங்குறோம், அப்புறம் தங்கத்தை வித்துட்டு வீட்டை மீட்டுக்கிறோம். எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன என்ன? இந்த வீட்டை வேற யாரையும் நம்பி அடமான வைக்க கூடாது. அதுக்கு தகுந்தவன் என் மாப்பிள ஒருத்தன் தான். ஏன்னா அவன் இன்னைக்கோ நாளைக்கோ மண்டையை போட்டுடுவான். அவன் மண்டையை போட்டானா அவ்வளவு சொத்துக்கும் நான் தானே கார்டியன். நான் கார்டியனா வந்துட்டேன்னா நீங்க பணத்தை கொடுத்துதான் வீட்டை மீட்டுக்கணும்னு என்ன அவசியம்? அடமான பத்திரத்தை கிழிச்சா அப்படி உங்க கையில கொடுத்தான். எப்படி எல்லாம் கொக்கு தலையில வெண்ணைய வச்சு பிடிக்கிற யோசனையா இருக்கு? என்னமா செய்யுங்க நீங்க? அவமான பத்திரத்தோட வெடியா இருக்க. 5 நிமிஷத்துல பணத்தோட வர்றையா? ஜல்லியாவும் பத்திரம் தயார் பண்ணிட்டேன். 1 மாசத்துல அவங்க திருப்பி கொடுத்தேன்னு சொன்னதுனால நாளே கிளாஸ்ல சுருக்கமா எழுதி முடிச்சுட்டேன். நீங்க ஒரு முறை படிச்சு பாருங்களேன். ஆமா, நீங்க எழுதுறதுக்கு அப்புறம் நான் வேற படிச்சு பாக்கணுமா? அவங்க கிட்ட கொடுங்க, படிச்சு பாத்து. இங்க கொடுங்க, நான் படிச்சு பாக்கறேன். ஆமா, ஏன் மாமா எதுக்கு எடுத்தாலும் முன்னால வந்துட்டு வீடு அவங்களுக்கு தானே, அவங்களே படிச்சுக்கிட்டோம். நீங்க உட்காரு, அந்த பொண்ணு கிட்ட கொடுங்க. அம்மா, பத்திரத்துல இருக்கிறத படிச்சு உங்க அம்மா கிட்ட சொல்லுமா? உட்காரு. ஓஹோ, படிச்ச பண்ணாது. ம், படிச்சிருக்கிறா, டைபிஸ்டா கூட வேலை பார்த்திருக்கிறா. மாப்பிள, உங்க வக்கீல் எழுதுனது அவங்களுக்கு திருப்தி தான். நீங்க உட்கார். லட்சுமி, அம்மா லட்சுமி. Thank you.
நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். காலை தூக்குற, கையை தூக்குற, தூணு துப்புற, யார பாத்துடா இதெல்லாம் செய்யற? தாத்தா, தாத்தா பெரியவங்கல்ல, இப்படி எல்லாம் செய்யலாமா? அவர் செஞ்சா செஞ்சுட்டு பார்த்தோம், நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுங்கிற வர வர ரொம்ப கெட்டு போச்சு. இனிமே என்கிட்ட பேசவும் கூடாது, என்கிட்ட வரவும் கூடாது. அம்மா அடி, இத்தி நோண்டு இருந்துகிட்டு எதுக்கு இல்ல பேசுது? அகரே வாங்க சின்னம்மா, பாக்கறோங்க சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம்தான். இந்த பெண்ணோட பெருந்தன்மையும் அந்த கிழவியுடைய அல்பத்தனத்தையும் பாத்தீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். அதான் வீடே அலமானத்துக்கு வந்துருச்சு, அதனாலதான் குதிரை மாதிரியே நினைக்கிறான். என்ன கூப்பிட்டீங்க? தலானிக்கு அடியில தாவி குத்து இருக்குது, அதை எடுத்துட்டு போய் இரும்பு புட்டிய திறந்து 2,00,000 ரூபாய் பணம் எடுத்து வந்து நீயே அவங்க கிட்ட கொடுக்க. இரும்பு புட்டிய திறந்து 2,00,000 இவ்வளவு விட்டு எடுத்துட்டு வர சொல்றாரு. சௌக்கியமான கட்டாளத்துல கேட்கிறான். அந்த பக்கம் இல்ல அம்மணி, என்கிட்ட இல்லன்னு யார் சொன்னது? உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, அது ஏன் எனக்கு மட்டும் இல்ல? எந்த கணக்குல கொடுக்க சொல்றீங்க? ஓஹோ, அவ்வளவு சுத்தமா கணக்கு பார்த்தா செலவு பண்றீங்களா? கணக்குல சுத்தம்னா எப்படி? நான் சாப்பிடுற சாப்பாடு, எனக்கு வாங்குற மருந்து, என் கைக்கு கட்டுற பேண்டேஜ் துணி வரைக்கும் கரெக்டா கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. பேண்டேஜ் துணி வரைக்கும் கரெக்டா கணக்கு வச்சிருக்கேன் சொல்றீங்களே, அதே மாதிரி எல்லா கணக்கும் கரெக்டா இருக்கா? இருக்கு. சம்பந்தமே இல்லாம ரெண்டு பேரை கொண்டு வந்து வச்சு மாசக்கணக்கா சாப்பாடு போட்டு சௌகரியமா வச்சிருக்கீங்களே, அவங்க கணக்கும் நான் காடி நான் வந்த பிறகு என் கைக்கு வருமோ? யோ, அவங்க கணக்க நீ கேட்க போறியோ, உன் கணக்க அவங்க கேட்க போறாங்களோ எவருக்கு தெரியும்? ஒரு வழிய லட்ட முடிஞ்சிட்டு பேசு, அடுத்துக்கு போது. நம்ம வாங்கின தங்கம் அது பல்ல இழுத்துக்கிட்டு கதை பார். என்னது? எங்கெங்கயோ சுத்தி என்னையே தாக்கலாப்புற இருக்க, நானா சேட்டை கூட்டிட்டு வந்தேன், அவனா வந்தான், நீங்களா பேசிட்டு இருந்தீங்க, தெரியுமான்னு கேட்டீங்க, தெரியும். அறிவு இருக்கா அவனுக்கு? கள்ள தங்கத்தை வாங்கணும்னு நம்ம போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா முதல்ல உங்களை உள்ள வச்சு விட்டு அப்புறமெல்லாம் அவனை தேடிட்டு போவாங்க. மானத்தை காப்பாத்திக்கணும்னா மரியாதையா வாய மூடிட்டு இருக்கிறது நல்லது. மூச்சு காட்டப்பட. ஐயோ, பறியோடுத்தது இல்லாம வெளியே வேற சொல்லக்கூடாதாமல்ல. வீட்டை வேற அடமானம் வச்சுட்டேன்னு ஏமா கவலைப்படுற? அதான் இவரு காடி நான் வந்ததும் அடமான பத்திரத்தை கிழிச்சு நம்ம கையில கொடுத்துருவேன்னு சொல்லிருக்காரு. சொன்னேன், நான் காடி நான் வந்தா தானே கிழிக்க முடியும். திடீர் திடீர்னு இடி வந்த மாதிரி சொல்றாரு. அம்மா, அதெல்லாம் அப்படிதான் வரும். என்னங்க, உங்களை தவிர வேற யாருங்க காசி என்ன வர முடியும்? இப்ப போற போக்கையும் என் மாப்பிள்ள பேசுற தோரணையும் பார்த்தா ஒருவேளை அந்த லட்சுமியே காடி நான் வந்துடுவாளோன்னு எனக்கே பயமா இருக்கு. இருக்கிற அர்த்தம் இல்ல, உங்க வீடு உங்களுக்கு திருமணம்னா இன்னைக்கோ நாளைக்கோ அந்த லட்சுமியையும் அவ புருஷனையும் என் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வெளியே துரத்தி ஆகணும். அப்புறம் தானே
குட் ஈவினிங். வணக்கம், வாங்க. என்ன இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தி செலிபிரேட்டிங் நவ லாட், அதாவது எங்க வீட்டுல நவராத்திரி கோவில் வச்சிருக்கோம். புரியுது புரியுது, சொல்லுங்க. தட்ஸ் வை இன்வைட்டிங் டாட்டர். என் மாவ லட்சுமி கூப்பிட வந்திருக்கேன். அதான் புரியுதுன்னு சொல்லல, உள்ள இருக்கிறா, போய் கூப்பிடுங்க, போங்க. தேங்க்யூ, கம் ஆன் கேர்ள்ஸ். என்னங்க? என்ன லட்சுமி? எங்க சின்னம்மா பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? எதுக்குன்னு தான் எனக்கும் தோணலங்க. வர்ற வேகத்தை பார்த்தா என்ன பார்க்க தான் வர்றாங்க சொல் இருக்கு. வாங்க சின்னம்மா, வாங்க. வரேண்டியம்மா வரேன். நீ சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன் சின்னம்மா. நீ சௌக்கியமா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் ஒரு முக்கியமான காரியமா உங்ககிட்ட பேச வந்தேன். என்னாடி அம்மா காட்டுக்கிட்டு பேசாம நிக்கிற? இல்ல, எங்கிட்ட முக்கியமான காரியம். அது ஒருத்தியாலதான். என்னது? ஒரு மாசத்துக்குள்ள மூட்டுக்கிறேன். என் வீட்டை அடமான வச்சு அவர்கிட்ட பணம் வாங்கினேன்னா இல்லையா? அந்த கெடுவுக்குள்ள மூட்டுக்க முடியாத ஒரு சங்கடம் வந்துருச்சு. நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வராததுனால வட்டி பணம் கட்ட கூட என்னால முடியல. பாரு, ரெண்டு மாசத்துக்குள்ள வட்டி முதலுமா சேர்த்து அவர்கிட்ட பணத்தை கொடுத்து வீட்டை மூட்டுக்கிறேன். நீ அவர்கிட்ட சொல்லி சம்மதிக்கிறீங்க? என்னாடி அம்மா சங்கதியை புட்டு புட்டு வச்சுக்கிட்டேன், கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிற. சின்னம்மா, இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். இது அவங்கிறதுக்கு நான் யாரு? என்னாடி அம்மா நான் யாருன்னு கேக்குற? என் கண்ணால பார்த்து பல ரகசியங்களை என் காதால கேட்ட பிறகுதானே உன்னை விட்டு சொல்ல சொல்றேன். என்ன சின்னம்மா என்ன பேசுறீங்க? என்னாடி பசப்புற குருட்டு புருஷனை கொல்லப்புறத்துல குந்த வச்சுக்கிட்டு குட்டரோகியோட ராப்பால கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு ஊரே சிரிக்குது. என் பொண்ண நவராத்திரி பூஜைக்கு கூப்பிட வந்திருக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சியே, அந்த நேரத்துல இப்ப கக்குனியே ஆலகால விஷத்தை, அது தெரிஞ்சுதான் பூஜைக்கு கூப்பிட வந்தியா? சண்டாளி சண்டாளி. உண்மையா இருந்தாலே ஒரு பெண்ணை பத்தி இன்னொரு பெண் நினைக்க கூச்சப்படுற விஷயத்தை உண்மைக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத அபாண்டமான பொய்ய இத்தனை பேரை வச்சுக்கிட்டு சர்வ சாதாரணமா சொல்லிவிட்டியே. நாயா நீ? நாயே இந்த மாவட்டம் நான் சொல்றாங்க, ஓரகமா சொல்லிட்டு இந்த அதிர்ச்சியை மறந்துட்டு நடந்ததை கொஞ்சம் அமைதியா சிந்தனை பண்ணி பார்ப்போமா? அவங்க பொண்ண நவராத்திரி பூஜைக்கு கூப்பிட வந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா ஐயா, அப்படி சொல்லிட்டு தான் உள்ள வந்தா. வந்ததுக்கு அப்புறம் லட்சுமி கிட்ட இந்த மாசம் வீட்டை மீட்க முடியாது, வட்டி பணமும் கட்ட முடியாது, இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு வட்டியும் முதலுமா கட்டி வீட்டை மீட்டுக்கிறோம், இதை நீ அவர்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. சொன்னாலே நானும் கேட்டேன்னு. அதுக்கு லட்சுமி சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பழி அவ மேல சுமத்தினாங்க. ஆக இந்த மூணு இடத்துலயே அவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. அண்ணா, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். நவராத்திரி பூஜைக்கு பத்து பெண்களோட கூப்பிட வர்றது சரிதான், வட்டி பணம் கட்ட முடியலேன்னு சொல்றதுக்கு பத்து பெண்களை இழுத்துக்கிட்டு வரணுமா என்ன? ஆக இதையெல்லாம் சேர்த்து சிந்தனை பண்ணி பார்க்கும்போது நாங்க இந்த வீட்டுல சௌக்கியமா இருக்க முடியா? சொல்லியா சொல்லு. அது பொறுக்காம உடனடியா என் மனைவியை கூட்டுக்கிட்டு வெளியேறி நடுத்தருவுல நிக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதை கேட்டுட்டு நீங்க எப்படி துடிக்கலாமா? யாகு, உனக்கு கண் பார்வை இருந்திருந்தாரா இப்படி துடிக்க மாட்டப்பா? நீ பார்வை இழந்தவனாச்சே. பார்வையா? என்ன, பெண்டாட்டி பத்னியான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கண் பார்வையா தேவை? தெரிஞ்சுக்கிறது கண், புரிஞ்சுக்கிறது உள்ளம். என் உள்ளத்துக்கு தெரியும் ஏ லட்சுமி யாரு. என்னால தாழ்க்க முடியல தியாகு, அதனால நான் சொல்றேன். என்ன பெத்த தாய் மேல எப்படி ஒரு பழி வந்திருந்தா கூட நான் இவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். லட்சுமி என் தங்கச்சியா நான் நினைக்கலப்பா, என் தாயா கூட நான் நினைக்கல.
தாய்க்கு தாயா, நான் வணங்குற தெய்வத்துக்கு தெய்வமா நினைச்சதே. இந்த பெண் மேல இப்படி ஒரு பழி, இந்த பழிகார உலகம் சுமத்தலாமா? சுமத்திருச்சே, இது என்னப்பா உலகம்? உலகம் உலகம்னு உலகத்தை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு. ஆமா, என்ன உலகம் இது? ஏன் இந்த உலகத்துக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்க? அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரை நல்லவங்களை திட்டியே பழக்கப்பட்ட உலகம் இது. உண்மையாவே தவறு செய்யற அயோக்கியர்களை திட்டுனா அவங்களால தங்களுக்கு ஆபத்து ஏற்படுமோனு பயந்து நடுக்கிற கோழைகள் நிறைஞ்ச உலகம் என்ன இது? ஆமா, அதே உலகம் தான், அதே உலகம் தான். அஜுஷோ, நமக்கு வேண்டாம்ப்பா, நமக்கு வேண்டாம் இந்த உலகம். உலகத்தை நம்ம விட்டு போக சொல்ல முடியாது. நாம போயிடுவோம், நாம போயிடுவோம். நான் வாழ மாட்டேன் இந்த உலகத்துல, நான் வாழ முடியாது, நான் போறேன். என்னைக்கு இல்லாம இப்படி எழுத்துறீங்களே, உங்களுக்கு என்ன செய்யும்? புருஷனுக்கு கண்ணு தெரியாது, தண்ணி கிண்டி வேணும், எங்கேயாவது தடுமாறி விழுந்துட போறா. எந்திரி போமா. ஐயோ, அவங்க தானே என்ன எழுப்பி விட்டு உங்களை பார்த்து வர சொன்னாங்க. யாரோ சொல்லுங்கண்ணா. எனக்கு என்னவோ மாதிரி இருக்குதும்மா, ஏதோ அசம்பாவிதம் நடந்துருப்போம். போய் பாபுயும் புருஷனுக்கு கூட்டிட்டு வாமா. என்ன லட்சுமி? என்னங்க அண்ணா, நம்மளை விட்டுட்டு போய் வர போல் இருக்குங்க. கடவுளே, உங்களையும் பாபுவும் கூட்டு வரத்துனா. இதோண்ணா, பாபு வந்துட்டா. அவங்களும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த நேரத்துல நீத்த மட்டும் இழந்துறாரு. யாகோ, என்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னைக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சுப்பா. அந்த இந்த கையில திடீர் திடீர்னு உயிர் போற மாதிரி வலி எடுக்குதப்பா. என்பா ரொம்ப வலிக்குதா? ஆமையா, ஆமையா. என்னங்க அண்ணா கையில புழு இருந்ததுங்க? பிரிம்சம் பண்ணிருக்கு. ஆமாங்க அண்ணா, அது விழுந்துடுச்சு. இப்ப உங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கா? அம்மா, எனக்கு ஏற்பட்ட வலி இதனால மட்டும் இல்லப்பா. இந்த புழு என் உடம்ப தம்மா அரிச்சு தின்னுட்டு இருந்தது. சாயங்காலம் வந்ததே மனித உருவத்துல சில புழுக்கள் ஆத்மாவையே அரிச்சு தின்னுட்டு போயிடுச்சு. அண்ணா, என்னன்னா நீங்க இன்னும் அதையே நினைச்சுட்டு இருக்கீங்க? அப்பா முயற்சி பண்ற முடியல, இது முடியாது. எதுக்கு சீக்கிரம் குஷ்டரோக ஆஸ்பத்திரி போன் பண்ணி பிரகடபடலான்னு தெரிஞ்சுதான் காடி யாருன்னு சொல்லையா சொல்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். சொல்றேன் சொல்றேன்னு சொல்றேன். இப்ப சொல்லிடுறேன், சொல்லிடுங்க, சீக்கிரம் சொல்லிடுங்க. ரிஜிஸ்டாரையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். தெளிவா திடமா சொல்றேன், என்னுடைய ஒரே குழந்தைக்கும் என் குடும்பத்தினுடைய 1.5 கோடி ரூபாய் சொத்துக்கும் ஒரே கார்டியன் என் தாய் லக்ஷ்மி தான். வேண்டாண்ணா, வேண்டாண்ணா, வேண்டாம். லக்ஷ்மி, லக்ஷ்மி வாமா, இப்படி வாமா, இங்க வாமா. அம்மா, இங்க வா. அம்மா, எதும்மா வேண்டாங்கிறேன், என்ன வேண்டாம்? அண்ணா, உங்க குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன், உங்க சொத்தை பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு வேண்டாம். லட்சுமி, சொத்து வேண்டாம்னா
குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுமா. அம்மா என்ன பாருமா, எனக்கு தெரியுமா எங்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அவர் இத்தனை காலம் உயிரை வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவர் சொத்துக்கு காடியனை கண்டுபிடிக்கிறதுக்காக அல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு தாயை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகத்தான். அவர் கனவு கண்டுகிட்டு இருந்த லட்சியத்தாய் நீதாம்மா. மறுக்கிறதுமா லோகண்ணா, இவர் கனவு கண்ட தாய் நானாகவும் இருக்கலாம். அந்த புனிதமான எண்ணத்துல இந்த பொறுப்பை எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கலாம். அது இந்த உலகம் புரிஞ்சுக்குமா? இவர் நினைக்கிறபடியே உயிர் எழுதி வச்சுட்டாருன்னா அது உயிராவா இருக்கும்? இந்த உலகம் கலப்பிட்டு இருக்கிற பொருளுக்கு சாட்சியா தானே இருக்கும்? நியாயம்தாம்மா, நீ சொல்றது சரிதாம்மா. உன் பேர் நான் உயிர்ல எழுத மாட்டேன், உன் புருஷன் பேரை கூட எழுத மாட்டேன். உங்க ரெண்டு பேர் பேரும் உயிர்ல வராது. போங்க போங்க, நான் கூப்பிட்டா வந்தா போதும். போங்க சார். என்னங்க பேப்பர் இதோ சொல்லுங்க, என்ன எழுதணும்? போட்டாங்க, நான் எழுதுவேன். நீங்களா? ஏன் நான் எழுதக்கூடாதா? நான் பிஏபிஎல் படிக்கலையா? அதுக்காக சொல்லல. பரவாயில்ல, எனக்கு என்ன இப்போ, நான் நல்லா தான் இருக்கிறேன். சரி சரி, நீங்களே எழுதுங்க, நீங்களே எழுதுங்க. அது ஒரு ஹெல்ப் வேண்டாம், போங்க. சார், எவ்வளவு அழகா எழுதுறாரு பாத்தீங்களா? தேவநாதன் கையெழுத்து போடுறதுக்குள்ள 1008 வாட்டி மேலையும் கீழையும் போயிட்டு வருமே. நானும் பாத்திருக்கேன். அப்படி தடுமாறுற கை இப்படி முத்து போத்த மாதிரி மணி மணியா எழுது. எனக்கு பயமா இருக்கு சார், விளக்கு அடையறதுனால பிரகாசமா எழுதுன்னு சொல்லுவாங்களே. வக்கீல் சார், அதெல்லாம் சரியா இருக்கா பாருங்க. நீங்க எழுதும் போதே நான் படிச்சிட்டேன். அதுல இருக்கிற மாதிரி எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். லோகு, நீ அவர் கூட இருந்து எல்லாத்தையும் நல்ல விதமா நடத்தி கொடுக்குறேன். அவ்வளவுதான் அம்மா. லக்ஷ்மி. ஆமா ஆமா, வாங்க எல்லாம் வாங்க. லக்ஷ்மி, உயிர்ல உன் பேர் இல்லம்மா, திருப்தி தானே? திருப்தி தான். பெருவியாதி வந்து அவதிப்பட்ட நேரத்துல எல்லாம் ஆண்டவனே இனி எனக்கு பிறவி வேண்டாம் வேண்டாம்னு வேண்டிக்கிட்டே இருந்தம்மா. ஆனா இந்த கடைசி நிமிஷத்துல ஆண்டவனே எனக்கு இன்னொரு பிறவி கொடுப்பான்னு வேண்டிக்கிறேன். எதுக்கு தெரியுமா அம்மா, எதுக்கு தெரியுமா? இந்த பிறவியில தாயா இருந்து நீ எனக்கு செய்த சேவையெல்லாம் அடுத்த பிறவியில உனக்கு குழந்தையா இருந்து நான் செய்து முடிக்கணும்ன்றதுக்காகத்தான் தாயே. அதுக்காகத்தான் இன்னொரு பிறவி கேட்கிறேன். ஆமா ஆண்டவனே, நான் செய்து முடிச்சிருவேன் தாயே, நான் செய்து முடிச்சு. வெரி சாரி, உங்க மாப்பிள்ள காரமாயிட்டான். கடைசி வரைக்கும் வெச்சடத்தை சொல்லாம போயிட்டேனா? ஐயோ வக்கீல் சார், என் பேரை தகப்பனும் இல்லாத பிள்ளையா போயிட்டாரு. அவனுக்கு காரியா இருக்க வேண்டிய பொறுப்பு என் தலையில வந்து உங்களுக்கு. நீதானே கடைசி வரைக்கும் கூட இருந்தவன், உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அவன் எங்கெங்க எதை வச்சிருக்கிறான் சொல்லுடி. கஜபதி, மற்ற விஷயத்தை எல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். பாடி எடுத்துடலாமா? பாடியே எடுத்துக்கிறதா? டச் பண்ணக்கூடாது. ஒரு பையன் மாப்பிள்ள பாடியை டச் பண்ண கூட மாட்டேன். முதல்ல எல்லா சாவி கொத்து என் கைக்கு வந்தாகணும். சாவியை கொடுத்துட்டு எடுத்துடலாமா? ஓஎஸ் எடுத்துக்கலாம், முதல்ல எனக்கு சாவி வேணும். எல்லா சாவியும் எல்லாம் எல்லாம் எல்லா சாவியும் இருக்கு. என்ன சார், சாவி கொத்த இப்பவே அவங்க கையில கொடுக்குறீங்க? ஏன் கொடுத்தா என்ன,
எதது எங்கெங்க இருக்குங்கிறதுக்கு பூரா பட்டியலும் எங்கிட்ட இருக்கு. நாளைக்கு பஞ்சாயத்தா கூடி பேசும் போது அதுல ஒரு சிறு துரும்பு குறைஞ்சா கூட சாமியை வச்சிருக்கிற இவர் தானே எனக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன என்ன இது புதுசா என்னமோ பஞ்சாயத்து சொல்றீங்க? காடி நாய் இருக்கும் போது என்னத்துக்கு பஞ்சாயத்து? அதான் கஜபதி, காடி நீங்க தானாங்கிறத தீர்த்துக்கிறதுக்கு தான் நாளைக்கு பஞ்சாயத்து. அது என்னைக்கோ தீர்த்து போன விஷயம். நீ தாங்க கோழிக்கு நான் கண்டுகிட்டு இருக்கிறேன். உண்மை இல்லையாது இன்னைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம். கண்டாள பாவி ஒண்ணு குறுக்கு விழுந்து கெடுத்துருச்சு கஜபதி. இந்த துள்ளு துள்ளிய அந்த பொண்ணு மாத்திரம் தலை அசத்திருந்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியுமா? இவ்வளவு தூரம் நின்னு பேசியிருக்க முடியுமா? புடிங்க குழந்தைய, என்ன பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகட்டும். என் உடம்ப உங்ககிட்ட தான் ஒப்படைக்கன்னு உங்களையும் வச்சுக்கிட்டு அண்ணா சொன்னாரா இல்லையா? மாமனாரா? நீ அவர் உயிரோடு இருந்த காலத்துல அவர் பக்கத்துல வர்றதுக்கு கூட அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்த நீ அவர் சத்தத்துக்கு அப்புறம் அவர் உடம்ப இன்னொருத்தனை தொடவிட மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? பெரியவரே, அந்த உடம்பு எங்களுக்குதான் சொந்தம். இப்ப சொல்ற ஒரு பயிலையும் தொடவிட மாட்டேன்னு சொன்னேன்ல, நான் பொம்பளை, நான் தொட்டு தூக்குறேன். நீ ஆம்பளை இருந்தா வந்து தடுத்துப்பா. என்னங்க புரிய அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த கட்டத்தில் இந்த கட்டை இது தீவிரமாக ஆட்சேபிக்கிறது. என்னப்பா என்னப்பா என்னவோ ஆட்சேபனே, கார்டியன் யார் என்ற தீர்ப்பை கூறத்தானே இங்கு பஞ்சாயத்தார் கூடியிருக்கிறார்கள். ஆமா, இந்த பஞ்சாயத்தார் தீர்ப்பு கூறும் முன்னரே நாம் தான் கார்டியன் என்று சொல்லிக்கொள்ள இந்த டைகட்டி வெறும் கட்டைக்கு என்ன யோசனை இருக்கிறது? அப்பனே அப்பனே, பின்னென்ன? நீயா எனக்கு மகன்? கார்டியன் யார் என்பதை பஞ்சாயத்தார் தீர்ப்பு கூறுவார்கள். ஆமே அடியில் கண்ட என்னுடைய சொத்துக்களுக்கு என்னுடைய ஒரே மகன் பாபுதான் வாரிசு. அவன் 5 வயது பிழந்தையாக இருக்கின்றபடியால் அவன் மேஜராகும் வரை யாரிடம் இருக்க விரும்புகிறானோ அவர்களே அவனுக்கு கார்டியனாக இருந்து அந்த சொத்துக்களை நன்கு நிர்வகித்து அவன் மேஜரானவுடன் பிரஸ்தாப சொத்துக்களை அவனிடம் ஒப்படைக்க வேண்டியது. என் மகன் யாரிடம் இருக்க விரும்புகிறான் என்பதை பல பெரிய மனிதர்கள் அடங்கிய பஞ்சாயத்தார் முன்னிலையில் அவன் விருப்பத்தை கேட்டு கார்டியனை நிர்ணயிக்கும் பொறுப்பை என் குடும்ப வக்கீல் டி எஸ் சுந்தரேசன் BABL அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த உயிரை வச்சுதான் இவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கிறாங்க. என் பேரை எங்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடுவானா? வாடா வாடாய ராஜா. என்ன வக்கீல் சார், பல பெரிய மனிதர்கள் அடங்கிய பஞ்சாயத்துக்கு மத்தியில பையனின் விருப்பத்தை அறிந்து அதன்படி கார்டியனை நியமிக்கணும்னு உயிர் இருக்கும் போது இந்த ஆளுமாட்டுக்கிறமா பயிற்சிகாரத்தனமா வந்து வாடா ராஜான்றான் வாடா பண்ணுன்றான். அதை கேட்டுட்டு பஞ்சாயத்தா அத்தனை பேரும் வாய் பேசாம சும்மா உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியலையே, என்ன பஞ்சாயத்து? அர்த்தமில்லாத பஞ்சாயத்து. ஓம் பகவான், கேட்க வேண்டிய நேரத்திலே கேட்க வேண்டிய கேள்வியை கேட்க தகுதி உள்ள கட்டை கேட்டு விட்டது. அதை இந்த கட்டை ஆமோதிக்கிறது. எந்த கட்டை ஆமோதித்தா எனக்கு என்னடா? நான் என் பேரனை தூக்க தாக்கிவேன். ராஜா சாவத்துறை. ஓம் பகவான். அச்சு சார், ஏன் லேட் பண்றீங்க? நீங்களே குழந்தைய கேட்டுருங்க. அது நியாயம் இல்லை பாதர், நீங்களே கேளு. ஸ்வீட் பாய். ஆமா ராஜா, உனக்கு யார் வேணும்? உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? நீ யார்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுற சொல்லு பாப்போம். என்ன இது பஞ்சாயத்து?
என் பேரனை நான் பார்க்க கூட விடாம இந்த ஆண்டி பையன் காவித்துறை போட்டு மறைக்கிறான், என்ன நியாயம்? பையனை வா வா என்று கஞ்சாடை காட்டுவதை கண்காணித்தே இந்த கட்டை காவித்திரை விட்டுள்ளது. கஞ்சாடைக்கும் காவித்திரைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. உடனே விடாது பகவான், கஞ்சாடை நின்றாலுடைய இந்த காவித்திரை விலகாது. நான் வந்ததிலிருந்து உங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த கஞ்சாட கஞ்சாட காட்டுறதை விட்டுட்டு போயிட்டா இருந்தா இருங்க, இல்ல உங்க வெளியேற்றுவேன். ஆஹா, காவல்துறை தலையிட்டது, இந்த காவி திரை விலகி விட்டது. பாதர், நீங்களே இன்னொரு தரம் கேட்டுங்களேன். யா சொல்லியா, தைரியமா சொல். நாங்க எல்லாரும் இங்கேதான் இருப்போம், நீ யாரோட இருக்கணும்னு பிரியப்படுறியோ அவங்க பக்கத்துல போய் நின்றுகிட்டு இவங்க தான் எனக்கு ஓணும்னு தைரியமா சொல். போ. நீங்க என்ன சொல்றீங்க பாதர்? உங்க தீர்ப்பு என்ன? என் தீர்ப்பா? தீர்ப்பு தான் குழந்தையே சொல்லிட்டாரு. குழந்தையின் தீர்ப்பு தேவனின் தீர்ப்பு. குழந்தைக்கு லட்சுமி தான் கார்டியன். என்னங்க லட்சுமி கார்டியன்? கேளு, வீடு அடமான வச்சுக்குமே, அது என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாம் போயிடும். நீங்க ரெண்டு பேரும் நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டீங்கல்ல. பெரிய மனுஷன் உங்களை சும்மா விடாதா போற. முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன், அதை கேட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சாபம் விடு. வக்கீல் சார், இந்த வீடு அடமானத்தை பத்திர கிளாஸ் ஒண்ணு இல்ல, அதை படிங்க. பெரிய ஒரு கேள்வி, நல்ல கார தீட்டி இருக்கு. என் மாமனாரின் சம்பந்தியான காமினி என்று அழைக்கப்படும் மினியம்மாள் 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தனது வீட்டை என்னிடம் அடமானம் வைத்து 2.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாள். அந்த பணத்தை உடனடியாக வசூல் செய்து என் தாய்க்கு தாயாக இத்தனை காலம் பணிபடை செய்தவளும் என் கட்டிடத்தில் வேலை பார்க்கும் போது விபத்துக்குள்ளாகி குருடனான இளம் இன்ஜினியரின் மனைவியுமான அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட வேண்டியது. அப்படி பணம் பெயரவில்லை என்றால் அந்த கட்டணத்தை உடனே ஏலத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக பணத்தை வசூல் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி எழுதியிருக்கிறாங்க, உடனடியா பணத்தை வசூல் பண்ணணும்னு எழுதினாலே ஏழம் வரைக்கும் போறாங்க. அர்த்தம் அப்பனே, ஏலம் போடும் விஷயத்தில் காலம் தாழ்த்துவது சரியல்ல. உடனடியாக ஜாக்பாட் பங்களாவின் முன்னாலே ஒலி கட்டும் மங்கள ஒலி. பெரிய பங்களா 1 லட்சம், 1 லட்சம். இந்த பங்களா 1 லட்சம். இப்படி சொன்னா பங்களா வேற போமாயா? ஜாக்பாட் பங்களா 1 லட்சம், மினியம்மா பங்களா 1 லட்சம். அடியே சரோஜா, உங்க அம்மா ராட்டிக்காரி. மினியம்மா பங்களா 1 லட்சம், 1 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம். எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினே மத்தவங்க எடுத்துட்டு போறதே, நான் எடுத்துக்கிட்டா என்னவா? எங்க அப்பா உங்களை நடுத்தரவுல விட்டுருக்க இந்த நேரத்துல அதான் மகன் நான் சும்மா விடலாமா? உங்களுக்கு இந்த ஏற்படும் தெரிஞ்சே உங்க எதிர்காலத்துக்கு வேண்டிய எல்லாம் நான் தயார் பண்ணி வச்சிட்டேன். புடிங்க, ஆளுக்கு ஒண்ணு. முதல்ல என் மாமியார் சிங்கிள், இது என் பொஞ்சாடி டபுள். புரிஞ்சுக்க, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி
இவ கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாடி பருடே சங்கர சங்கர சம்போ இந்த சாமிய கொஞ்சாதி கேன் இந்த வம்போ உங்களுக்கு நான் எவ்வளவு சொன்னேன், ஏன் இந்த வீட்டை இளம் போடுறீங்க? நானா போடுறேன், கோர்ட் சார் உத்தரவுமா? கோர்ட் உத்தரவு இருக்கட்டும்னா நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நேரத்தை நிறுத்துங்க. நிறுத்த முடியாதுமா, வேணா இந்த வீட்டை நீ ஏலத்துக்கு வாங்கிக்கலாம். என்ன விலையா இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன், முதல்ல ஏலத்தை நிறுத்துங்க. அவளுங்க ரெண்டு பேரும் உங்க கால வந்து விழலான்ற. ஐயோ லோகன்னா, கெட்ட போக வராமா, நான் பண்ணிருக்கிற சபதம் என்ன ஆகுறது? இந்த புதுப்படக்கார கூட்டத்தையே உன் பின்னால் நடக்க விடுறேன்னு சொன்னேன்ல. ஐயோ கம்மனு வந்து கால விழுங்க, என்ன ரத்தா திருவாளர் சுச்சாச்சு விழுங்க கால. இதுங்க ரெண்டையும் பின்னால் நடக்க விட்டுட்ட. அது போதும், தூரத்துல வர்றது உங்க அண்ணன் மாதிரி இல்ல. ஆமாங்க அண்ணன்டா. என்னங்க உங்களுக்கு கண் பார வந்துருச்சுங்க? ஆமாண்டா, அவங்க கண்ணு வந்துருச்சு. கண்ணு வந்துச்சு. அண்ணா எப்படி நான் திடீர்னு வந்து நிக்கிறீங்க? அதுமா நான் செய்யல, நல்ல விதமா நடந்துகிட்டேன்னு. நீ ரொம்ப நல்லவையா, சீக்கிரம் போய்யா அப்படின்னு என்ன விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. இதுமா சின்ன சாமியாரு, ஏதாவது கூட்டம் என்னது பத்து என்னது பத்து உழைப்பு சேவை ஜெயிச்சிருக்கிற திடீர் பணக்கார கும்பல் ஒழிஞ்சு போச்சுரா. இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியாம என்னமோ பேசிக்கிட்டோம். கணபதி இன்னும் திரும்பி இது ரெண்டும் இல்லாம குறுக்கு வழி கொள்ள லாபம் திடீர் போவோம் ஜாக் பாட்டி இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் உழைப்புல கிடைக்கிற பணம் தான் என் உடம்புல ஒட்டும். நான் சொல்றது சில பேர் பிடிக்காம இருக்கலாம், ஆனா இதுதான் சத்தியம். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க இருந்துகிட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்ச? இதே பங்களாவில மத்தியானம் விருந்து இருக்குது, அவசியம் வந்துருங்க. போங்க போங்க போங்க, சாப்பிடுவாங்க. உங்க ஒப்பங்கிட்ட கொடுறா.